coming. Action. வணக்கம். என் பேர் வந்து ஆனந்த பாஸ்கரன். நான் வந்து பார்த்தோன்னா எம்பிஏ முடிச்சுட்டு ஸோ ஒரு இங்கே ஆரோவில்லே ஜாயின் பண்ணிட்டேன். ஆரோவில் ஜாயின் பண்ணி இங்கே வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன், கலை சார்ந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். சின்ன வயசுலேருந்து வந்து கலை மீது வந்து ரொம்ப ஆர்வம் அதிகம். உங்களை சுற்றி வந்து பார்த்தோன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் வந்து பிளாஸ்டிக்கு என்வரன்மெண்டலுக்கு அதிக ஆப்போசிட்டாக எல்லாமே நடக்குது. எல்லாமே பொல்யூஷன் ரிலேட்டடாக எல்லாமே பண்ணுறாங்க, உற்பத்தி பண்ணுறாங்க நிறையா. ஏன் நம்ம வந்து டெய்லி பேசிஸில் நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து எல்லாமே வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப நாளாக ஒரு தாட்ஸ் இருந்திங்கனே அது எனக்குள்ள. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஈகை. இந்த கொட்டாங்குச்சிலாம் இருக்குல்ல, கோகனட் ஷெல்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து கைவினைப் பொருட்கள் ப்ளஸ் நம்ம பனைமரம் ஓலை இருக்குதுல்ல, அந்த காலத்தில் இது எல்லாமே பண்ணிருந்தாங்க. இப்போ எல்லாமே அதை வந்து மறந்து போயிடுச்சு, நிறைய பேர் தெரில. ஸோ அதை வந்து எப்படி நம்ம இளைஞர்களுக்கு இதை கற்று வந்து இதை வந்து ஒரு சுய தொழிலாக உருவாக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணது. என் பேர் பிரகாஷ். நான் வந்து ஈகையில் வந்து ஒர்க்கிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து கொட்டாங்குச்சியில் செய்கிறது வந்து நான் மெயினாக செய்வேன். அப்புறம் ஒர்க் ஷாப்பு இதை வெளியில் போயிட்டு சின்ன பசங்களெலாம் ட்ரெயின் பண்ணுறது. ஸோ அதுமாரி ஒர்க் ஷாப்பும் வந்து நம்ம போயிட்டு வெளியில் போயிட்டு பசங்களுக்கு வந்து கொட்டாங்குச்சி வந்து ஒரு வேஸ்ட்டான பொருளாக நிறைய பேருக்கு தெரியும். பட் அதுலேருந்து ஏதாவது ஒரு டாலரு இல்லை கீ செயின், ஸோ அது மாதிரி சம்மந்தப்பட்டது எப்படி செய்யணுன்றது வந்து அவங்களுக்கு நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்போம். எங்களுடைய ப்ராஃபிட்டு ஸோ அதெல்லாம் தவிர்த்து அது இல்லாமல் நம்ம யங்ஸ்டருக்கு வந்து பார்த்தோன்னா அவங்களே வந்து பொருள் இங்கே செஞ்சு ஸோ அவங்களே வீட்டுக்கு எடுத்துன்னு போகலாம். ஸோ அதுமாரிலாம் நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணிருக்கோம். ப்ளஸ் அவங்களை எம்பவர் பண்ணுறதுக்கு இதுமாரி ஆக்டிவிட்டிலாம் நிறைய நாங்கள் ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கோசம் இந்த கொட்டாங்குச்சிலேருந்து நம்ம பண்ணலாம், அவங்களுக்கு ஏன் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதால எதுக்குன்னா அவங்க ஸ்கூல் முடித்து இல்லை காலேஜ் முடித்து அவங்கள ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்ட ஒர்க்கு வேணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இதை நம்ம சொல்லிக் கொடுத்தா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ எந்த மிஷினரி நிறைய அதுமாரி எதுவும் தேவைப்படாமல் சிம்பிளாக நம்ம எப்படி பண்ண முடியுன்றது வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஸோ ஈகையில் வந்து நாங்கள் செய்கிற பொருள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா எங்களுடைய ஓன் ஐடியா தான் எல்லாமே. இப்போ எப்படின்னா நாங்கள் சடனாக ஒரு கொட்டாங்குச்சி பார்க்குறோம், அந்த டைமில் திடீர்னு ஒரு ஐடியா தோணும். ஸோ அதை அப்படியே செஞ்சு பார்க்குறது. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு பொருளும் செய்யுது. அது இல்லாமல் யூத்துக்கு தான் நம்ம ஒர்க் ஷாப்லாம் தரல, அவங்களுடைய க்ரியேட்டிவ் அவங்க ஒரு பொருளை செய்வாங்க. ஸோ அதுமாரி செஞ்சது தான் எல்லாமே. இப்போ கையில் கூட எடுத்துருவாங்க இந்த பொம்மையா. ஆனால் இது வந்து நான் எங்கேயுமே சேல்ஸ் பண்ணவே இல்லை, ஒன்றே ஒன்று தான் செஞ்சேன், அது அப்படியே வச்சுக்கிறேன் நான். இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பார்க்கும்போது என் ஞாபகம் வரும், ஈகே ஸ்டார்ட் பண்ணது ஃபஸ்ட்டு செஞ்ச ப்ராடக்டாக அப்படின்ட்டு ஞாபகம் வரும். அதுக்காகவே கையில் சும்மா வச்சுக்கிறேன் நான் எப்பவுமே. இப்போ இயற்கையாக கிடைக்கிற பொருள் வந்து நம்மளுக்கு பிடிக்கும், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அதேமாரி நம்ம வேஸ்டேஜ் ஆனாலும் நம்ம செடிக்கு அதுக்கு இதுவும் போட்டால் கூட நம்மளுக்கு உரமாக ஆகிடும். பட் பிளாஸ்டிக்கான மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அது தூக்கிப்படும்போது குப்பையாக தான் போகும். பசங்க போனவொடனே பிளாஸ்டிக் வளரும் போது ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து பார்த்தோன்னா பிளாஸ்டிக் தான் பார்த்துன்னு இருக்காங்க. இதுமாரி நம்ம ஈகோ ஃப்ரெண்ட்லியாக வாழும்போது வந்து பார்த்தோன்னா அது நம்ம வருங்கால சந்ததிக்கும் வந்து பார்த்தோன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய நேச்சர் நம்மளே கிடைக்கிற மாதிரி இப்போ பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணலாம். பேசிக்காக வந்து பார்த்தோன்னா ஒரு பொருளை எப்படி செய்கிறோன்னா அதை கோகனட் ஷெல்ல எடுத்துன்னு வந்து ஸோ அதில் வந்து மார்க் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்ய போகிறோம் ஸோ அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து கரெக்டாக அதில் மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணி எடுத்துட்டு ஸோ அதை வந்து அப்படியே சாண்டிங் பண்ணி ஸோ அதுமாரி வந்து ரொம்ப ஷைன் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த கடைசியாக அந்த ப்ராடக்டே வருமே. ஸோ அது அதான் மெயினான ஒரு விஷயமே. ஈகையில் வந்து பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மெயினாக பிடிச்ச விஷயம் வந்து பார்த்தோன்னா ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா விமன் எம்பவர்மெண்ட் பண்ணுறோம். இதில் வந்து உமன்ஸ் வந்து வேலை வாய்ப்பு வந்து உருவாக்கி தரோம். ஸோ அது வந்து மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு, அது அதுதான் நிறைவாக இருக்குது. என் பேர் சங்கீதா. நான் ஈகையில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ தான் 1.5 மாதமாக வேலை செய்கிறேன். நான் எனக்கு கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகுது. ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். இப்போ ஒரு 1.5 மாதமாக தான் இங்கே நான் வேலைக்கு வரேன். இது வந்து இங்கே வந்த பிறகு தான் நான் கொட்டாங்கச்சியோட எவ்வளோ வேல்யூன்ட்டு இப்போ நான் புரிஞ்சுக்கினேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் வீட்டில் இது தேங்காய் திருவுறப்போ அது கட் பண்ணன்றா அப்போ வேஸ்ட்டுன்ட்டு அது டஸ்ட்பினில் போட்டுருவோம், அதோடய மதிப்பு தெரியல. இப்போ இங்கே வேலைக்கு வந்துட்ட பிறகு தான்
அது சின்ன பீஸு கூட அதை அதை பார்த்து அதில் கூட டாலர் செய்யலாம் எதுவானா செய்யலான்ட்டு இங்கே வந்து நான் கற்றுக்கினா. எங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கு வந்து நம்ம நிறையா சப்போர்ட் பண்ணுறோம். எதுக்கோ சொன்னால் இந்த கொட்டான்ஸ் வந்து அவங்க வீட்டில் இருந்துக்கினே எப்படி பண்ணுறலாம், ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஹேண்ட் ஒர்க்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறதுக்கோசம் நம்ம வீட்டிலே அவங்க ட்ரைம் பண்ணி அவங்களும் இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுறோம். இப்போ இதில் வேலை செய்கிற இப்போ இதில் வர சம்பளம் வச்சு தான் குடும்பத்தை ஓரளவுக்கு நான் ரெண்டு பசங்க வச்சுருக்கேன். அவங்களுக்கு கொஞ்சம் படிப்பு செலவுக்கு இதை வச்சு கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ இதில் கமல் டாலர் செய்வோம், அதிகமாக ஆர்டர் வந்ததுன்னா அண்ணன் வீட்டில் போய் செய்யலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதேமாரி இருந்தால் கூட எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆர்டர் எதுவும் அதிகமாக வரல. இப்போ இங்கே வந்து பல பேர் குப்பனும் தூக்கி போகிற பொருட்கள் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து வாழ்வாதாரமாக மாறுது. அது எந்த ஒரு பொருளாகட்டும், ஒரு குப்பியாக கூட இருக்கட்டும், ஒரு யூஸ்லெஸ் பொருளாக கூட இருக்கட்டும், ஸோ அதை வந்து ஒரு கலை உணர்வாக பார்க்கும்போது தான் அதுக்கு ஒரு உயிரே பிறகுது. அது இதை மாதிரி கைவினை பொருட்களை யாரும் ஆதரிக்கலைன்னா என்னை மாதிரி பல பெண்களையும் ஆதரிக்க போகிறதில்ல. ஒரு குப்பையாக முடிகிற விஷயத்த ஒரு கலையாக தொடங்கணும். அது பண்ணால் போதும், அது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, அதில் சந்தோஷம் இல்லை, அதுதான் வேறு எதுவுமே கிடையாது. காசுலாம் சும்மா அது எப்படி வேணால் இது பண்ணிடலாம், பட் அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது நம்ம அதை பண்ணும்போது.